யாழில் கடத்தப்பட்டு தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த இளம் குடும்பஸ்தரை கொலை செய்ய பயன்படுத்திய கார் மீட்கப்பட்டுள்ளது குறித்த காரானது அராளிமேட்கு நொச்சிக்காட்டு பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள வேடொன்றிலிருந்து யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் இன்று மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து தெரியவருகையில் குறித்த குடும்பஸ்தரும் அவரது மனைவியும் காரை நகரிலிருந்து வட்டுக்கோட்டைக்கு சென்று கொண்டிருந்த வேளை பொன்னாலை கடற்படை முகாமுக்கு அருகில் இரண்டு கார்களில் ஆயுதங்களுடன் நின்ற சிலர் அவர்கள் வழிமறித்துள்ளனர் இதன்போது இருவரும் தப்பித்து கடற்படை முகாமுக்குள் நுழைந்ததை அடுத்து கடற்படையினர் அவர்களை வெளியே விரட்டியுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் வெளியே வந்தவுடன் ஒரு காரில் மனைவியையும் அடுத்த காரில் குடும்பஸ்தரையும் ஏற்றிக்கொண்டு குறித்த குழு அங்கிருந்து சென்று குடும்பஸ்தரை வாளால் வெட்டி கொலை செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து கொலை குற்றச்சாட்டின் கீழ் ஐந்து சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு போலீசாரால் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையிலேயே அவர்கள் கொலை செய்வதற்கு பயன்படுத்திய கார் அராலி பகுதி இந்த நிலையிலேயே அவர்கள் கொலை செய்வதற்கு பயன்படுத்திய கார் அராலி பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அந்த இடத்திற்கு விரைந்து தடயவியல் போலீசார் தடயங்களை சேகரித்து வருவதோடு குறித்த குடும்பஸ்தர் மீது காரில் வைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதேவேளை பாவனையற்ற வீடொன்றிற்கு முன்னாலிருந்து இந்த கார் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் காரானது நீண்ட காலம் பாவனை இல்லாமல் இருந்தது போல் தூசி படிந்தவாறு காணப்படுவதுடன் காரின் உள்ளே இரத்தக்கரையும் காணப்பட்டுள்ளது